Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம் பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நாங்கள் வந்து சிறு வயசுலேருந்து இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சோம். அந்த டூல்ஸ் பேர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் ஆகும். உருக்குறோம். அப்படி உருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சிறு துகள்கள் வந்து ஏகிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏகிறது அதே ஸ்டேஜ். நம்ம கையிலையோ இல்லை காற்றல் மூலியமோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேஸ்டேஜ் ஒவ்வொரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து நாங்கள் மொத்தமாக வந்து கடைசியாக வேஸ்டேஜ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் பண்ணி மக்கள்கிட்ட வாங்கும். அது கோயிலுக்குன்னு செய்யும் பொழுது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அது பயபக்தியோ நம்ம செய்கிறோன்றத விட ஒரு அன்பாக கடவுள் நம்ம செய்கிறோம். இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதால வந்து நிறைய ஆசாரங்கள் வந்து கண் பாதிப்பு அதிகமாக இருக்கும். உட்காந்துட்டே இருக்கிறதால வந்து உடம்பு தான் எங்களுக்கு வெயிட் அதிகமாக கூடுங்கிறது அந்த மாதிரி பிரச்சனை தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம நகை வாங்குறோம் அப்படின்னா அதில் என்ன பார்ப்போம், குவாலிட்டி டிசைன் இது தான் பார்ப்போம். ஆனால் ஒரு நகைக்கு பின்னாடி எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது, அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம லைவாக நகை செய்கிற இடத்துக்கே வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாக கடைகளில் போய் நகை பார்த்து வாங்குவோம், பட் அதுக்கு பேக்கெண்டில் நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் வந்தப்போ கூட நீங்கள் எங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டினீங்க, ஒரு டாலர். ஸோ அதோடய ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தது நீங்கள் வந்து இந்த சாய்பாபா கோயில் கிரீடத்துடைய மாடல். அதை வந்து நாங்கள் வந்து முதல்ல நீங்கள் பார்த்த மாதிரி தங்கத்தை உருக்கி அதை வந்து தகடாக்கி மறுபடியும் அது தேவையான அளவு நாங்கள் மார்க்கிங் பண்ணி அந்த மார்க்கை கட் பண்ணி அந்த கிரீடத்துக்கு உண்டான ஸ்டோன் பதிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இங்கே உருக்குனீங்க இல்லையா, உருக்கிட்டு நீங்கள் ஒரு மிஷினில் அது பண்ணீங்க, அது என்ன ப்ராசஸ் அது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ட் பண்ண பிறகு நம்ம தட்டி அதை தகடாக்குனா தான் நம்ம அந்த டிசைனே பண்ண முடியும். அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 தடவைக்கு 4 தடவை நம்ம வந்து அதை வந்து உருக்கி அதை தகடு போட்டு மறுபடியும் அதை வந்து காய வச்சு அதை வந்து பக்குவப்படுத்தி நம்ம மார்க்கே பண்ண முடியும். அதை டெம்பரரிக்கு சொல்லவும் நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு வேலை வந்து ஒவ்வொரு மாடலேஷனில் வந்து அது போயிட்டே இருக்கும். இப்போ அந்த டிசைனிங் வந்து ஒரு பேப்பரில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணீங்க, ஸோ அது என்ன மாதிரி ப்ராசஸ் இல்லை? அது மெஷர்மெண்ட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே எடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்குறீங்கன்னா அந்த டிசைனுக்கு உண்டான அளவு வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. அந்த அளவை நாங்கள் எடுத்துட்டு அதை வரைபடமாக்கி அந்த வரைபடத்தை வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்தோம். நாங்கள் இன்னொரு அந்த கோல்டில் ஆட் பண்ணி அதை வந்து மறுபடியும் கட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ பார்த்ததுனால பொதுவாக இப்போ ஆரம்பிக்கும் பொழுது தங்கம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து அது வரும், எப்படி அந்த ப்ராசஸ் இருக்கும்? ஆரம்பம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் கடைக்கார முதலாளிகள் வந்து எங்களுக்கு வேலை தருவாங்க. அவங்க கொடுத்ததுன்னா அவங்க வந்து இந்த பொருளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து தகவல் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து மோதிரம் வேணும், ஒரு சிலருக்கு கம்பல் வேணும்வாங்க, ஒரு சில வளையல் வேணும். அவங்கவுங்களுக்கு என்ன டிசைனோ அதை வந்து எங்ககிட்ட வரும். இப்போ நாங்கள் வந்து பாரம்பரியமாக இந்த கோயிலை வந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ நாங்கள் அது உடனே எங்களால் அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருளை காட்டிங்கன்னா அது என்ன இடையில தீரும், அது எப்படி செய்யலாம், இல்லை சின்ன ஒரு மாற்றம் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதன் மூலியமாக தான் நாங்கள் ஆர்டர் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ டிசைனிங்லாம் வந்து நீங்களே ஒர்க் பண்ணுறதானா? ஆமாம் ஆமாம், மார்க்கிங்லேருந்து எல்லாமே நாங்கள் போடுறது தான். இப்போ கஸ்டமருக்கு வந்து தேவைப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுறதும் கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுடைய கற்பனை வந்து நீங்கள் சொல்ல சொல்லி அதை வந்து நாங்கள் வந்து யூகிச்சு அதை நாங்கள் வரைஞ்சி உங்களுக்கு செய்ய முடியும், உங்களுக்கு செஞ்சு தரப்படும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ நகைன்னு பார்த்தா கண்டிப்பாக வேஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஒரு வேலை எடுத்துக்க சொல்ல நம்ம வந்து உருக்குறோம். அப்படி உருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சிறு துகள்கள் வந்து ஏகிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏகிறது தான் வேஸ்டேஜ். மாடல் அதை பார்த்தீங்கன்னா ஃபைலிங் பண்ண சொல்ல, இல்லை அதை வந்து அறுத்து அந்த டிசைன் பண்ண சொல்ல, நம்ம கையிலையோ இல்லை காற்றல் மூலியமோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேஸ்டேஜ் ஒவ்வொரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து நாங்கள் மொத்தமாக வந்து கடைசியாக வேஸ்டேஜ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் பண்ணி மக்கள்கிட்ட வாங்குவோம். சார், இப்போ நீங்கள் வந்து நகையெல்லாம் செய்கிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் ஒன்று இருக்கு இல்லையா, எந்த நகை செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் பீரியட் அதிகமாக எடுக்கும்? இல்லை எந்த வேலை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது நாட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லி தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு ரிங்குன்றது வந்து மேக்ஸிமம் ரொம்ப அர்ஜென்ட்டு கஸ்டமர் கேஸ் நம்ம வந்து ஒரு நாள் கொடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு ரிங்கர் செய்யணும்னா கூட 3 நாள் ஆகிடும். அது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அது டிசைன் பண்ணுறதுக்கு வடிவமைக்கிறது ஒரு இடத்துக்கு போவோம்.
அதுக்கப்புறம் அது வந்து மோல்டிங் ஆகி வந்த பிறகாடு பிறகு நாங்கள் வந்து செஞ்சு அதை வந்து ஸ்டோன் பதிச்சு பிறகு ராவி இவ்வளோ வேலை செஞ்சுட்டதுக்கு மறுபடியும் பாலிஷு இது மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க நம்ம கரெக்ட் டைம் வந்து சொல்லுவோம் ஆனால் 2 டேஸில் ஒரு ரிங் வந்து கொடுக்குறோம் மற்றபடி வளையல் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் ஆகும் ஏன்னா அதெல்லாம் வேலையும் அதிகம் அது பார்த்து நுணுக்கமாக செய்ய வேண்டியது இருக்கு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய நெக்லஸ்லாம் வந்து சின்ன சின்ன வேலைப்பாடுகளோட இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க ஆமாம் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது எவ்வளோ நாட்கள் எடுக்கும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சில வேலை வந்து நகாஸ் ஒர்க் கேட்குறாங்க ஒரு சிலர் இப்போ எங்கள் கடைக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க் கேட்குறாங்க குந்தன்ஸ் கேட்குறாங்க பல விதமான இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து புது விதமான ஒரு இதெல்லாம் விரும்புகிறாங்க இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்கணுன்றதால தான் எங்கள் கடையை சார்ந்தவங்களும் அப்படி எங்களுக்கு வந்து அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க இப்படி இப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாள் நாங்களும் தயார்படுத்திக்கிறோம் எங்கள் கடைக்காரங்களும் அவங்களும் தயாராகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் செஞ்ச நகைகள்லையே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒன்று இல்லை அப்ரிஷியேட் வாங்கின ஒன்று இல்லை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கோயில் வெளில நம்ம நிறைய செஞ்சுருப்போம் என்னுடைய இப்போ பார்த்தீங்கன்னா சோழிங்கர் பெருமாள் அவர் நாம வைரை நாம போட்டிருப்பாரு நாங்கள் செஞ்சதுதான் திருப்பதியில் வந்து எங்கள் செலானி குழு மூலியமாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அது அபயாஸ்தம் செஞ்சோம் அது நாங்கள் செஞ்சது தான் அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது எனக்கு இது மறக்கவும் முடியாது வாழ்நாளில் அது கோயிலுக்கு செய்யும் பொழுது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அது பயபக்தியோடு நம்ம செய்கிறோன்றத விட ஒரு அன்பாக கடவுள் நம்ம செய்கிறோம் ஏன்னா நாளைக்கு நம்ம அது என்றைக்குமே நம்ம இருக்கும்போது அதோடைய பேர் வந்து இருக்கும்ல இவர் என்ன செய்தார் அப்படின்ட்டு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகே சார் இப்போ வந்து பெரிய பெரிய நகைகள் வந்து நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கான டைம் பீரியட்லாம் வந்து எப்படி எடுத்துக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை நகை நீங்கள் செய்ய முடியும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆர்டரு இப்போ எங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நாங்களே டைம் சொல்ல முடியும் ஓ ஆர்டர் ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கும் பார்க்க ஆனால் அது உட்காந்து செய்ய சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில வேலை ரொம்ப கஷ்டமாக தெரியும் அது நம்ம உட்காந்து செய்ய ரொம்ப ஈஸியாகிடும் பார்க்குற இதில் தான் இருக்குது ஆனால் உட்காந்து செய்ய சொல்ல சில சில வேலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரே நாளில் ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னா என்ன செய்யலாம் அந்த நகையில் ஒரே நாளில் செய்யக்கூடிய நகை ஒரு நாள் எது வந்தாலும் செய்யலாமா ஆனால் உட்காந்து கஷ்டப்பட்டு செய்யணும் வேலைகள் அதிகமாகும் ஹார்ட் ஒர்க் அதிகமாகிடும் ஒரு சவரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளாக இருக்க சொல்ல ஒரு நாளில் ட்ரை பண்ணலாம் இப்போ 5 சவரம் 6 சவரம் சொல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் 1 வாரம் அது நேரம் வந்து சில வேலைலாம் நேரம் திழுத்திட்டு போயிடும் அப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் எக்ஸ்கூஸ் தான் சொல்ல முடியும் அவங்ககிட்ட இப்போ வந்து நகையை வந்து உருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் பட் அது ஒரு சவரன் அந்த ஒரு செயினாக பார்க்கும்போது ரொம்ப நீளமாக இருக்கும் அது எப்படி அது அது பார்த்தீங்கன்னா எதையுமே திடமாக பார்க்க சொல்ல வந்து உங்களுக்கு சிறுசாக தான் தெரியும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி இப்போ கம்பி போடுறோம் கம்பி போட்டு அது அளவுகள் வந்து பெருசாக சொல்ல உள்ளே வந்து போல் மாதிரி போயிட்டுருக்கும் அது வந்து போலாக சொல்ல இந்த கேப் கிடைக்க சொல்ல அந்த கேப் உள்ள தங்கம் வந்து நம்மளுக்கு வந்து லென்த்தில் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு செயின் வந்து பார்க்க சொல்ல தங்கமாக பார்க்க சொல்லியும் சைனாவை பார்க்க சொல்லியும் எல்லாம் வித்தியாசம் இருக்கும்போது ஆனால் ஒரு சொல்ல அது திடமாயிடும் கட்டியாக எடுத்து சொல்ல அது எடை கூடும் அது பொருளாக அதை சொல்ல உங்களுக்கு லென்த்தியாக தெரியுது தங்கத்தை எவ்வளோ வேணும்னா எடுத்துக்கலாம் நீளமாக்கிக்கலாம் அப்படி கண்டிப்பாக அது வந்து ஒயர் மாதிரி ஒன்று வலிக்கலாம் அது வந்து எந்த வேலைக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்ய முடியும் எல்லா வேலைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திடப்பொருள் திரவ பொருள் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இதுவும் தங்கமும் இப்போது செயின் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கம்பி போட்டு அந்த கம்பி ப்ராசஸில் போவாங்க இந்த டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணி இந்த செட்டிங் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு இது இப்படி போவாங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இன்னும் அனுபவங்கள் நிறைய நாங்களும் ஒன்றும் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம் வேலையில் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா அந்த தங்கம் வந்து 1 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நகைகள் வெயிட்டாக இருக்கும் அதே 5 பவுன் நகை வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியும் செஞ்சு போடுவாங்க இல்லையா எடை கூடுதுன்னா அதோடைய எடை தான் உங்களுக்கு காமிக்கும் தவிர கம்மியாக வெயிட்டுக்காது பார்வை அதாவது நீங்கள் வந்து திடமாக வேணும் எனக்கு வளையம் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற பொருளை வச்சு தான் இப்போ ஒரு சின்ன நெக்லஸ் வந்து 40 கிராம் உங்களுக்கு ரொம்ப மெலிசாக தெரியும் இது ஏன் அப்படின்னா அது திக்னஸில் இருக்கும் அந்த திக்னஸ்ன்றது அது வந்து பார்த்திங்கன்னா அது பாரம்பரியமாக செய்கிறது இப்போ நீங்கள் வந்து லைட் வெயிட் வருது இந்த லைட் வெயிட்டு பார்க்க சொல்லலாம் உங்களுக்கு அதே இடையில பார்த்தீங்கன்னா அது வந்து 2 நெக்லஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரிலாம் தேவைப்படும் பொதுவா நகை செய்யறவங்களுக்கு பிளஸ் அதனால ஏற்படுற அந்த பாதிப்புகள் ஒன்று இருக்கும் கண்டிப்பா எல்லா வேலையிலயும் ஒரு டிஃபால்ட் இது இருக்கும் இல்லையா மைனஸ் இருக்கும் ஸோ என்ன மாதிரி மைனஸ் இருக்கு இப்போ வந்து நகை தொழில்னு பாத்தீங்கன்னா நாங்கள் சிறு வயசுல இருந்து இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் எங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் முழுசாக நீங்கள் கற்றுக்கணவே அந்த டூல்ஸ் பேர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் ஆகும்
நாங்கள் அந்த ஆரம்பத்துலேருந்து படிப்படியாக வரதால் அந்த குழந்தைலேருந்து அதை எடுப்பா இதை எடுப்பான்னு எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்படியும் வரதான். இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் நம்ம உட்காந்து கற்றுக்கிட்டு வந்ததால் தான் இன்னமும் நாங்கள் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த வேலை அதிகமாக அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதால வந்து நிறைய ஆசாரம் வந்து கண்ணு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸ்டோன் ஒர்க்னால ஆமாம் டைமண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண் வந்து பாதிக்கும். அதை தவிர்த்து சார் எங்களுக்கு அது தெரியும் உக்காண்டுட்டே இருக்கிறதால வந்து உடம்பு தான் எங்களுக்கு வெயிட் அதிகமாக கூடுங்கிறது அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கிறதால வேறு ஒன்றும். மற்றபடி வந்து ஸ்கில்ன்றப்போ வந்து இந்த இதை கற்றுக்கிட்டாலே போதும் உங்ககிட்ட அது அப்படிதானே என்னென்ன விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக கற்றுக்கலாம். யாரோலாம் கற்றுக்கலாம். அது ஒரு ஆர்வமும் உங்களுக்குள்ள ஒரு லட்சிய உணர்வோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேலையும் கற்றுக்கலாம். இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, லேசரு ஸ்டீம் பாலிஷன் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்த பொருளை பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த பொருள் வந்து இப்போ வேலை முடிஞ்சதுமே ஸ்டோன் செட்டிங் எல்லாம் முடிஞ்சதுமே இந்த பஃபிங் மிஷினுக்கு போவோம். பஃபிங் மிஷின் போயிட்டு பஃபிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதனுடைய ரஃப்னஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் நல்ல கண்ணாடி மாதிரி மின்னக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்து தர தான் பஃபிங். இந்த பஃபிங் முடித்ததுமே நாங்கள் வந்து அல்ட்ராவில் போடுவோம். அல்ட்ரா வந்து அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடும். அதுக்கு அல்ட்ரா மிஷின் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் அதில் வந்து அந்த சிறு ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் இருக்கணும் டைமண்ட்ஸ்லாம்ன்றதுல வந்து ஸ்டீம் அடிச்சுனா அது வந்து தெளிவாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கு அந்த மூணு மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மெல்டிங் மிஷினு அந்த கேஸ்டிங் மிஷின். இது இது வந்து எங்கள் டிசைன்ஸ் வச்சு கேஸ்டிங் ரெடி பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து சால்டரிங் மிஷின் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து சில நுணுக்கமான வேலைகளை வந்து நம்ம வந்து பத்த வைக்க முடியாது. அதனால் நாங்கள் சால்டரிங் மூலியமாக அது மிஷினரி மூலியமாக அந்த நுணுக்கமான ஒரு பத்த வைப்பெல்லாம் நாங்கள் அதில் பத்த வச்சு கொடுக்குறோம். அதாவது நீங்கள் நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சில வேலையெல்லாம் ஆமாம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் இத்தனை ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நகை அப்படிங்கிறது ஈஸியாக வெளியே பார்க்கும்போது தெரியுது, பட் அதை தங்கமாக எடுத்து உருக்கி இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அதில் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு தங்க வேலைன்றது பார்த்தீங்கன்னா உங்களையும் நாங்கள் வந்து அதாவது தாய்மார்களையும் சந்தோஷப்படுத்தணும். எல்லாருடைய இது எப்படி சொல்கிறதுன்னா அவங்க கேட்குற டிசைனை நாங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இதுதான் இது வரையும் நாங்களும் பாரம்பரியமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். இப்போ டிசைனிங்கில் எப்படி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி? ஆமாம் நிறைய டிசைன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வர ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக ஆனால் நல்ல டிசைனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பல சாதனங்களும் வந்துட்டு தான் இருக்குது. மிஷினரிலாம் இப்போ அது மிஷினரி மூலியமாக சில பொருள்லாம் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த ஒர்க்கில் இருக்கு? நான் 18 இயர்ஸாக இருக்கேன் மேம். ஓகேண்ணா. இப்போ இது இது என்ன டிசை என்ன இது? இது வந்து டெம்பிள் ஒர்க். இது நகாஸ் ஐட்டம். இது நகாஸ் நகாஸ் நகாஸ்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே பண்ணுறது. நீங்கள் கையிலே உங்களோட? ஆமாம் கையிலே. மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க? இல்லை இல்லை மிஷின் எதுவும் யூஸ் கிடையாது. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் எடுக்கும் இப்போ இது பண்ணுறதுக்கு? இது வந்து 15 டேஸ்லேருந்து 20 டேஸ் ஆகும் இந்த நகாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே இருக்கிறது வந்து இது குந்தன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதெல்லாம் குந்தன். இது ஒரு எப்படி ஒரு 10 டேஸ் ஆகும். இது எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு இந்த வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 15 டேஸ் ஆகும். இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் ஆகும். இப்போ இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது பின்னாடி பேக் சைடு இது பிளேட் தான் போடணும். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கு இல்லையா? இல்லை இது டல் கிடையாது. இது ஆன்டிக் பாலிஷ். இது ஆன்டிக் ஆன்டிக். இது அப்படி தான் இருக்கும். இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதா கையில்? இந்த இது இது எல்லா டிசைனுமே நாங்கள் கையில் பண்ணுறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் தான். இப்போ ஒரு ஹேண்ட்மேட் அப்படின்றப்போ ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஸோ அதில் என்ன உங்களுக்கு சிரமம் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது? இது ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி எங்களுக்கு பழக்கப்பட்டதுனால இதில் சிரமம் எதுவும் கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு இது செய்கிறது கஷ்டம். இது வந்து ஆல்ரெடி எங்களுக்கு பழக்கப்பட்டது தான். ஓகே. இப்போ இந்த கீழே வச்சுருக்கீங்களா அந்த ரெட்? ஆமாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். ஓகே. இது வந்து ரூபி.
இது வந்து பேர்ல அதுக்கு லிங்க் ஃபுல்லா கொடுத்திருக்கிறது ஃபுல்லா கோல்டு. சோ இது எவ்வளவு சவரன், எத்தனை சவரன்? இது வந்து 15 சவரன். 120 கிராம்ஸ். இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம்ஸ் வரும். இது ஒரு 100 கிராம்ஸ், இது ஒரு 120 கிராம்ஸ் வரும். மொத்தம் சேர்த்து ஆமா 220 ல இருந்து 250 கிராம்ஸ் வரைக்கும் இது வரும். இப்போ இதுல சேதாரம்னு ஒன்னு இருக்கு இல்லையா நமக்கு. சோ இதுல தான் வந்து எப்படி அந்த சேதாரம், இதுல சேதாரம்னு பாத்தீங்கன்னா நார்மலா செய்யற ஒடியானத்தை விட இதுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாகும். ஏன்னா வந்து இது நகாசுன்றதுனால தனிப்பட்ட வேஸ்டேஜ் ஆகும், இது குந்தன்றதுனால எக்ஸஸ் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பெல்ட்டு கெல்ட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செய்யறதை விட இதில் அதிகமாக தான் ஆகும். சாதாரணமாக நீங்கள் செய்கிற ஒரு ஒட்டியானத்துக்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம், என்ன டிஃபிகல்ட் இருக்கும்? சாதாரணமாக செய்கிற ஒட்டியானத்தில் மேலே வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த குந்தன்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. வெறும் டெம்பிள்னா வெறும் டெம்பிள் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுது. இதெல்லாம் வந்து வேலைப்பாடு அதிகம். இப்போ இந்த டிசைனிங் நீங்களா பண்றதா இல்ல வெளிய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படினு சொல்வாங்களா? ஆமா, கஸ்டமர் வந்து இந்த மாதிரி மாடல் வேணும்னு அவங்க கேட்பாங்க. அவங்க எந்த மாதிரி மாடல் கேக்குறங்களோ எல்லா manufactured-உமே இங்க ரெடி ஆகும். ஓ ஓகே ஓகேனா. இந்த டெம்பிள் ஆகட்டோ, இந்த குந்தன் ஆகட்டோ, எந்த மாதிரி மாடல் அவங்க கேட்டாலும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேத்த மாதிரி இன்னைக்கு செஞ்சு கொடுப்போம். ஓகே ஓகேனா. ஓகே. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம் பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.